அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 4ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2016 வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, போராட்டம் உக்கிரம், மலையகத்தில் ஆயிரக்கணக்கில் திரண்டு தொழிலாளர்கள் ஆக்ரோஷம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சம்பள அதிகரிப்பினை வலியுறுத்தி கடந்த 26ஆம் திகதி தோட்ட தொழிலாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் உக்கிரமடைந்த நிலையில் நேற்று 8ஆவது நாளாகவும் தொடர்ந்திருந்தது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அவற்றைத் தொடர்ந்து மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். கூட்டு ஒப்பந்தத்தை அளிக்க முற்படும் சக்திகளுக்கு தொழிலாளர்கள் வரலாற்று படிப்பினை புகட்டுவர், மூத்த தொழிற்சங்கவாதி இரா தங்கவேல் என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு நிர்ணயம் செய்வதற்கான கூட்டு ஒப்பந்தத்தை அளிக்க முற்படும் சக்திகளுக்கு தொழிலாளர்கள் வரலாற்று படிப்பினையை புகட்டுவார்கள் என்று மூத்த தொழிற்சங்கவாதியும் இலங்கை தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் செயலாளருமான இரா தங்கவேல் தெரிவித்தார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. அடுத்த வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தனின் காலத்திற்கு தேவையான வலியுறுத்தல் என்பதாக ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிளவுபடாத நாட்டுக்குள் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 42ஆவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த வலியுறுத்தலை விடுத்திருக்கின்றார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரி பத்திரிகையை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, வடக்கில் தேர்தலை நடத்தியதற்காக கவலைப்படவில்லை, விக்னேஸ்வரன் இனவாதி அல்ல மஹிந்த என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கமும் வடமாகாண முதலமைச்சரும் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வடமாகாண சபை தேர்தலை நடத்தியதற்காக தான் ஒருபோதும் வருந்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அவற்றைத் தொடர்ந்து ஆசிரியர் தலையங்கத்தை நோக்கலாம். தொற்றா நோய்களுக்கு எதிராக போராடுவோம் என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் நீரழிவு, சுவாச நோய்கள், புற்றுநோய், இதய வியாதி போன்ற தொற்றா நோய்கள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருவது உலக சுகாதார அமையத்தின் அறிக்கைகள் மூலம் வெளிப்படுகின்றது. இந்த தொற்றா நோய் வருடாந்தம் 85 லட்சம் மக்களை பிராந்தியத்தில் காவு கொள்கிறது. மரணமடைவோரில் பலர் இளம் மற்றும் நடுத்தர வயதை உடையவர்களாக இருக்கின்றனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து இன்றைய சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்தலாம். வடக்கு மக்களை வைத்து அரசியல் செய்கிறார் விக்கி, ஆனால் அவர் இனவாதி அல்லர் என்கிறார் மஹிந்த என்பதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு, வேலைவாய்ப்பு, வீதிகள் அபிவிருத்தியின்மை, விவசாயிகளுக்கான நிவாரணம் வழங்கப்படாமை உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்க்க அரசு எந்தவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்பதால் வடக்கு மக்கள் கொந்தளித்துள்ளனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது அடிப்படை நோக்கங்களில் தோல்வி கண்ட சாக் அமைப்பு என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சாக் என சுருக்கமாக அழைக்கப்படும் பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு உச்சி மாநாடு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தகராறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேபாளம் தனது நாட்டில் மாநாட்டை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ள போதிலும் அதற்கான சாத்தியங்கள் மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றன என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் எழுக தமிழ் பேரணியை தடுத்திருப்பேன், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கொதிப்பு என்பதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்காத காலத்தை கடத்தி வரும் மைத்ரி ரணில் அரசாங்கம் தமிழ் மக்களை திசை திருப்புவதற்காகவே வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை பயன்படுத்தி எழுக தமிழ் என்ற பெயரில் இனவாதத்தை தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அவற்றைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்தலாம். யாரும் கண்டுகொள்ளாத தரப்பு ஆகிவிட்டோம் நாம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் கண்ணீர் துயரம் என்பதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது உதயன் பத்திரிகையில். அவற்றின் தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் லங்கதீபம் மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ரகர் வீரர் வசீம் தாஜுதீனுடைய உடற்பாகங்கள் சில சைட்டம் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற மாலிபேயில் அமையப்பெற்றுள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக எழுப்பப்பட்டிருக்கின்ற அந்த சர்ச்சையில் அது தொடர்பான விசாரணைகளுக்காக நேற்றைய தினம் சிஐடி குழு மற்றும் வைத்திய நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று மாலிபே வைத்தியசாலைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு தேடுதல் பணிகளை மேற்கொண்டதில் 29 உடற்பாகங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் வரும் காலத்தில் இடம்பெறும் என்றும் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் உள்ளடக்கி செய்தியினை பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் சைட்டம் கல்லூரியில் சிஐடியினர் சோதனை மேற்கொண்ட செய்தியை உள்வாங்கப்பட்டுள்ளதால் நாம் மேலும் ஒரு செய்தி மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் இலங்கையில் தேரவாத பௌத்த மதத்தை பிரகடனப்படுத்துதல் என்கின்ற அந்த சட்ட மூலம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்படும் என்று இருந்த நிலையில் ஆனால் அது இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்படாது என்றும் பெட்வரில் தொடர்பான சட்ட மூலம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட இருப்பதன் காரணமாக தேரவாத பௌத்த மதம் தொடர்பான அந்த சட்ட மூலம் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருந்த கருத்தினை முன்வைத்து முதற்பக்க செய்தியொன்றினை டெய்லி மிரர் பிரசுரித்துள்ளது. அவற்றைத் தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் சர்வதேச செய்திகளை பார்க்கலாம். ஐரோப்பிய ஒன்றிய குடியேற்ற கோட்டா முறைமை தொடர்பான சர்வஜன வாக்கெடுப்பில் வெற்றி ஹங்கேரி பிரதமர் தெரிவிப்பு என்பதாக ஒரு சர்வதேச செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மற்றொரு சர்வதேச செய்தியாக இந்த ஆண்டுக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு ஜப்பானிய மருத்துவ நிபுணருக்கு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச செய்தியை தொடர்ந்து இந்திய செய்தி மீது கவனம் செலுத்துவோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு எதிர்ப்பு என்பதாக ஒரு இந்திய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது என்பதாக அதன் உள்ளடக்கம் தொடர்ந்து செல்கின்றது. அவற்றைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் இன்றைய கேலி சித்திரமானது ஸ்ரீலங்கா போலீசாருக்கு பின்னால் போதை என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சினை குண்டு போல் காத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலையின்றி வேறு விடயங்களில் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் வேறு இலக்குகளை நோக்கி துப்பாக்கிகளை நீட்டுவதாகவும் சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரமானது கடன் 70 மில்லியன் டாலர் என்பதாக கடலில் நல்லாட்சி என்கின்ற கப்பல் ஒன்று மூழ்கையை தணிக்கின்றது. அதில் பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஓரளவிற்கு தப்பித்துக் கொள்ளும் நிலையில் இருக்க அவர்களுக்கு பின்னால் இருக்கும் பாமரனோ கடலில் விரைவாக மூழ்கக்கூடிய அபாயத்தில் இருக்கின்றான் என்பது போல் சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதேவேளை சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமானது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டு எதிரணியினரால் புதிதாக ஆரம்பிக்கப்படவுள்ள கட்சியின் சின்னமாக தாமரை இருக்கும் என்று பரவலாக பேசப்படுகின்ற நிலையில் தாமரை தடாகம் ஒன்றில் மொட்டு ஒன்று மலர்வதற்கு தயாராக நிற்கின்றது. ஆனால் அங்கே தண்ணீர் வற்றி காணப்படுகின்றது. அதாவது கட்சி ஆரம்பிப்பதற்கு மக்கள் செல்வாக்கு அவ்வளவாக இல்லை என்பது போல் சித்தரித்து அந்த மக்கள் செல்வாக்காக தண்ணீரை பிமல் வீரவங்ச தன் இரண்டு கைகளிலும் தலையிலும் சுமந்து கொண்டு வந்து அந்த குளத்தில் இறைக்கின்றார். அதாவது அவர் போராடி மக்கள் செல்வாக்கை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றார். அதனை பார்த்த முன்னாள் ஜனாதிபதியோ, பிமல் இது உமக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல, தடாகத்துக்கே தண்ணீரா என்பது போல் கேட்கின்றார் என்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை.
நேயர்களே, இதுபோல் மற்றுமொரு நாளடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.